முட்டை செய்ய தேவையான பொருட்கள். அரை கப்பில் இந்த கப்பில் அளந்த அரை கப் கடலை, வறுத்த கடலை, அதுக்கப்புறம் அரை கப் நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் ஒரு தட்டு. இது வந்து கிரீஸ் பண்ணி கடலை முட்டையை போடுறதுக்கு. பத்த வச்சு கடாய் வச்சு அதில் நம்ம இந்த கப்பில் அளந்தோம்ல அரை கப், அந்த அளவுக்கு எடுத்த நாட்டு சக்கரை போட்டுட்டு இந்த ஸ்பூனில் அளந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டிசிமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கரையட்டும். கரைஞ்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். நாட்டு சர்க்கரையும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டேன். நீங்கள் வடிகட்டலனாலும் பரவாயில்ல, ஆனால் வடிகட்டினா மேலே இருக்க தூசிலாம் போயிடும். கடலை முட்டையை ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம முதல்ல கிரீஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கீ போட்டுக்கலாம். கீ இல்லாட்டி நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டின நம்ம நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் அதை சிம்மில் வச்சுக்கிட்டே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும். ஹையில் வச்சிங்கன்னா கெட்டியாகும், ஆனால் கரிஞ்சிரும். 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டே கிண்டுங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்சிட்ருக்கோம். இப்போ இந்த பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 ட்ராப் போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இது வந்து ஒரு பால் மாதிரி வந்திருக்கு, சாஃப்டாக. ஆனால் இப்படி ஊற்றினோன்னா நல்லா இருக்காது, நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கம்பி பதத்தை செக் பண்ணிடலாம். இப்போ நான் 1 ட்ராப் போட்டேன். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து உடைச்சோன்னா இப்படி உடையும். இப்படி உடைஞ்சோடனே நம்ம கடலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதே கப்பில் 1/2 கப் அதை உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் லைட்டாக மிக்சியில் அடிச்சுட்டு கூட போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தட்டில் போட்டுடலாம். தட்டில் நான் ஒரு ஸ்பூன் பின்னாடி கொஞ்சம் நெய் இல்லாட்டி பட்டர் சேர்த்துட்டு இப்படி பண்ணிவிட்டு ஷேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன். நம்ம டேஸ்டான மொறுமொறும் கடலை முட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உடச்சி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான்.